ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு கிடைத்த பொக்கிஷங்கள். ஸ்ரீ விபுதேந்திரர் சஞ்சாரம் செய்து முடிந்து திரும்பி வந்த பின் அவருக்கு ஸ்ரீ மூலராமர் விக்கிரகம் கிடைக்கவில்லை என்றாலும் அதனால் ஸ்ரீ விபுதேந்திரர் கவலை கொள்ளவில்லை. எல்லாம் ஹரி சித்தம் என்று ஒரு நீண்ட பெருமூச்செறிந்தார். ஒன்று நடவாத போது ஸ்ரீஹரி இன்னொன்றை நடத்துவதற்காகவே இப்படி செய்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையே மகான்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் தந்திருந்த விக்கிரகங்களை பூஜித்து கொண்டு தொடர்ந்து ஸ்ரீ விபுதேந்திரர் தேச சஞ்சாரம் மேற்கொண்டு அகோபிலம் பகுதிக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஒரு கனவு. கனவிலே ஸ்ரீ நரசிம்மரே தோன்றி ஸ்ரீ விபுதேந்திரருக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்தை காண்பித்து அந்த இடத்தை தோண்ட சொல்லி ஆணையிட்டார். ஸ்ரீ விபுதேந்திரரும் கனவில் கண்ட அவ்விடத்தை கண்டறிந்து அவ்வாறு தோண்ட செய்த போது பூமிக்கு அடியில் ஸ்ரீ நரசிம்மர் குறிப்பிட்ட இடத்தில் கண்களை பறிக்கும் வண்ணம் காட்சியளித்தார். 16 கரங்களோடு கூடிய சோடசபாகு நரசிம்மர் விக்கிரகத்தை கண்டு மெய் சிலிர்த்து புலகாங்கிதமடைந்தார். ஸ்ரீ நரசிம்மரே, அதுவும் பிரகல்லாதருக்காக அவதரித்த அதே அகோபில க்ஷேத்திரத்தில் அவரே தேடி வந்ததில் உலம் மகிழ்ந்து அன்று முதல் அவ்விக்கிரகத்தையும் ஆராதித்து வந்தார். ஸ்ரீ விபுதேந்திரரை தொடர்ந்து அவரின் சிஷ்ய பரம்பரையினர் இன்றும் ஆராதித்து வருகின்றனர். இப்படி பூஜித்து வரும் சமயத்தில் ஸ்ரீ விஜயேந்திரர் காலத்தில் அவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்படும் காலத்தில், ஸ்ரீ விஜயேந்திரரின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் காலத்தில் இந்த சோழசபாகு நரசிம்மர் எப்படி காத்தார் என்பதை ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் 3 பாகத்திலும், இன்னும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்து பீடாதிபதிகள் தினமும் பூஜை பெட்டியிலிருந்து அவ்விக்கிரகத்தை எடுக்காமல் சில விசேஷ தினங்களில் மட்டும் எடுத்து ஏன் அபிஷேகம் செய்கின்றனர் என்பது பற்றியும் அகோபிலத்தில் கிடைத்த விபரங்கள் பற்றியும் விரிவாக ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் 4 பாகத்திலும் எழுதியிருக்கிறேன். இப்படியாக பல காலம் பல இடங்களுக்கும் ஸ்ரீ விபுதேந்திரர் சஞ்சாரம் செய்து தமது அந்திம காலத்தில் தமிழகத்தின் தென்கோடியான தாமிரபரணி பாயும் திருநெல்வேலி பகுதிக்கு வந்தார். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஸ்ரீ மதாச்சாரியர் ஸ்நானம் செய்த இடத்தில் ஸ்ரீ விபுதேந்திரரும் ஸ்நானம் செய்து ஆங்கிகம் முடித்து அம்பிகையை வணங்கி தோதாத்ரி வானமாமலை திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வர்க்கலை ஸ்ரீ ஜனார்தனர் என்று சுற்றுப்புறங்களில் உள்ள தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசித்து தாமிரபரணி கரையோரம் கிபி 1490 மார்கசீரிஷ சுக்லதசமி அன்று பிருந்தாவனஸ்தனானார். கிபி 1435 முதல் 1490 வரை சுமார் 55 ஆண்டுகள் பீடாதிபத்தியத்தை ஏற்று திறம்பட துவைத நெறி பரப்பினார் ஸ்ரீ விபுதேந்திரர். ஆனால் கிபி 15 நூற்றாண்டின் இறுதியில் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ விபுதேந்திரரின் பிருந்தாவனம் எது, எங்கிருக்கிறது என்ற கேள்வி கிபி 19 நூற்றாண்டின் மத்தியிலும் 20 நூற்றாண்டிலும் விஸ்வரூபமாய் எழுந்து நின்றது. ஸ்ரீ விஜயேந்திரரை தானமாக பெற்று வந்த ஸ்ரீ சுரேந்திரரின் பிருந்தாவனம் எங்குள்ளது என்று இன்று வரை தெரியவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அடுத்து வந்த ஸ்ரீ யோகீந்திரரின் பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது. இவரை அடுத்து வந்த ஸ்ரீ சுரேந்திரரின் பிருந்தாவனம் எங்குள்ளது என்று தெரியவில்லை. இவரை அடுத்து வந்த ஸ்ரீ சுமதீந்திரர் ஸ்ரீ உபேந்திரர் பிருந்தாவனங்கள் அதே ஸ்ரீரங்கத்தில் உள்ளன. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிருந்தாவனமான ஸ்ரீ முனீந்திரரை பற்றி விரிவாக ஏதும் தெரியவில்லை. ஏன் இப்படி என்றால், எல்லா காலங்களிலும் புரியும்படியான ஆவணங்கள் செப்பேடுகள் சிலவற்றுக்கு கிடைப்பதே இல்லை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 8 பாகத்தில் 2009 மந்திராலய க்ஷேத்திரத்தில் வெள்ளம் வந்ததை பல கோணங்களில் வெகு அழுத்தமாக பல்வேறு விமர்சனங்களுக்கிடையே நான் பதிவு செய்திருந்தேன். ஏன் இவ்வளவு விரிவாக எழுத வேண்டும்? ஏதோ வெள்ளம் வந்து 2 இருந்தது, வடிந்தது என 2 வரிகளில் எழுதியிருக்க முடியும் நான் ஆராய்ச்சியாளனாக இல்லாத பட்சத்தில்.
ஆனால் என் சமகாலத்தில் என் கண்முன்னே நிகழ்ந்ததை நானும் சரியாக பதிவு செய்யாவிட்டால் பிற்காலத்தில் ஆவணங்கள் இல்லாமல் போகும். மந்திராலயத்தில் இதற்கு முன்பும் 100-115 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளம் வந்து இவ்வாறு மூழ்கியதாக சொல்கிறார்கள். ஆனால் சரியான ஆவணங்கள் இல்லை. எந்த நூல்களிலும் அதற்கான எவ்வித குறிப்புகளும் இல்லை. ஸ்ரீ விபுதேந்திர பிருந்தாவனம் திருநெல்வேலியில்தான் இருக்கிறது, ஆனால் எங்கென்று தெரியவில்லை என்பதோடு வெவ்வேறு இடங்களில் இருப்பதாக அவரவர்களின் யூகங்களை வைத்து சொல்லி வந்தனர். என் பங்கிற்கு நானும் 3-4 முறை பல ஆண்டுகளுக்கு முன்பே திருநெல்வேலி சென்று எந்தெந்த இடங்களை குறிப்பிடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று வந்தேன். திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரத்திலும் சிஎன் கிராமத்தை ஒட்டி தாமிரபரணி கரையில் ஸ்ரீனிவாசர் கோவிலுக்கு அருகிலும் ஸ்ரீ விபுதேந்திர பிருந்தாவனம் இருப்பதாக அபிப்பிராயம் எழுந்தது. 2000 ஆண்டில் சென்னை சிண்டிகேட் வங்கி ஸ்ரீ சர்வோத்தமன், திருநெல்வேலி திரு கே நரசிம்மன், திரு சுப்ராயன் ஆகியோர் நிறைய இடங்களில் தேடி பார்த்தனர். கைலாசபுரத்தில் ஒரு வீட்டில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருந்ததை நானும் சென்று பார்த்தேன். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எதிர்ப்புறம் பெரிய காளி மனை இருந்தது. அங்கே பூமியின் கீழே பிருந்தாவனம் புதைந்திருக்கிறது என்றார்கள். நதி தீரத்தில் ஸ்ரீனிவாசர் ஆலயத்தின் முன்பு பிருந்தாவனத்தை போன்றும் துளசி மாடத்தை போன்றும் இருந்ததை ஸ்ரீ உபதேந்திர பிருந்தாவனம் என்று அபிப்பிராயப்பட்டனர். சன்னதிக்கும் பிருந்தாவனத்திற்கும் இருந்த இடைவெளி மிகவும் குறுகியிருந்தது. படத்தை பாருங்கள். ஒரு படி கால் தவறி வைத்தால் பிருந்தாவனத்தை நாம் இடிக்கும் வண்ணம், கைகளால் பிடிக்கும் வண்ணம் இருப்பதால் இது விபுதேந்திர பிருந்தாவனமாக இருக்குமா என்கின்ற சந்தேகம் தோன்றியது. பிருந்தாவனம் என்றால் யாரும் தொட முடியாதபடிக்கு இருக்குமே. இங்கே எந்தவித தடுப்புமின்றி இருக்கிறதே. ஆலயத்தை மிக ஒட்டியா பிருந்தாவனம் அமைந்திருக்கும் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. ஆனால் நதிக்கரையில் நதியை ஒட்டிய அழகிய மண்டபம், படித்துறை, மேலே ஸ்ரீனிவாசர் கோவில், சிறிய முன்மண்டபம், சமையல் கூடம், கோவிலில் ஸ்ரீனிவாசரோடு ஸ்ரீ ஹனுமார், ஸ்ரீ வராகமூர்த்தி மற்றும் தூணிலிருந்து வெளிப்பட்டவர் என்பதனால் இங்கும் ஒரு தூணில் ஸ்ரீ நரசிம்மர் என இருப்பதோடு எதை செய்தாலும் முதலில் ஸ்ரீ நரசிம்மருக்கே செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்கும்போது கோவிலை ஒட்டி உள்ளது போல் இருந்தாலும் தொடும் வண்ணம் இருந்தாலும் இதுதான் ஸ்ரீ விபுதேந்திர பிருந்தாவனம் என கூறுவோரும் இருந்தனர். இதை அனுசரித்து 2001 சென்னை திருவல்லிக்கேணி நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தின் மேலாளராக இருந்த திரு பூமிநாதன் தலைமையில் மந்திராலய ஸ்ரீமடத்தின் சார்பில் ஸ்ரீனிவாசர் ஆலயத்திற்கு அருகில் இருந்த இடத்தில் ஸ்ரீ விபுதேந்திரர் ஆராதனை சிறப்பாக நடத்தப்பட்டது. அடுத்த ஆண்டும் தொடர்ந்தது. ஆயினும் அதுதானா எனும் கேள்வியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நானும் திரு பூமிநாதனும் எங்கள் பதிப்பக ஆசிரியரும் அகத்தியர் அருள்வாக்கு சொல்பவரும் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவருமான திரு ஹனுமத்தாசனிடம் நாடி ஜோதிடம் மூலம் விபுதேந்திர பிருந்தாவனம் எங்கிருக்கிறது என்று கேட்டோம். பொதிகை மலையில் தோன்றி ஓடும் தாமிரவருணி நதிக்கரையில் திருநெல்வேலியில் ஸ்ரீ விபுதேந்திர பிருந்தாவனம் உள்ளது என்று கூறினார். எந்த இடம் என்று கேளுங்கள் என்றபோது பதில் வந்தால் கூறுகிறேன் என்றார். ஆண்டுகள் கடந்தன, ஆனால் பதில் வரவில்லை. பின்னர் பதில் சொல்ல அவரே இல்லாமல் போய்விட்டார். இதுவன்றி 19/3/2003 அன்றும் பின்னர் 13/4/2003 அன்றும் திரு பூமிநாதராவ், திரு நரசிம்மன், திரு சுப்ராயன் மூவரும் பிரபல ஜோதிடர் ஸ்ரீ திரு கிருஷ்ணயங்காரின் குமாரர் திரு கோவிந்தனிடம், கே கோவிந்தனிடம் ஸ்ரீ விபுதேந்திர பிருந்தாவனம் பற்றி பிரசன்னம் பார்த்தனர். அதன் மூலம் சில செய்திகள் கிடைத்தன. பிரசன்னத்தின் முழுமையையும் தராமல் அவற்றின் சுருக்கத்தை, சாராம்சத்தை கீழே தந்திருக்கிறேன். இந்த ஆலயம் ரிஷிகளால் நிர்மாணிக்கப்பட்டது. பலதரப்பட்ட சமூகத்தினரால் பூஜிக்கப்பட்ட ஆலயம். ஆலயத்தின் உள் தென்பாகத்தில் மணிமண்டபம் உள்ளது. ஆலயத்துள் சுரங்கப்பாதையும் உள்ளது. ஆலயத்தின் முன் சமாதி,
பீடமாகவும் ரிஷியின் தவக்கோலமும் அமைந்துள்ளது. சுமார் 16 அல்லது 12 அடிக்குள் ரிஷியால் உபயோகப்படுத்தப்பட்ட சாமான்கள் இருக்கிறது. விக்கிரக பிரதிஷ்டை செய்த பின் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாலயம் எந்த அமைப்பில் இருக்கிறதோ அந்த அமைப்பில் வடமேற்கிலும் சுமார் 80 கிலோமீட்டருக்குள் ஒரு ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் 9 உப விக்கிரகங்கள் இருந்ததாக தெரிகிறது. ஆலயத்திற்கு வாகனங்கள், விலை மதிப்பிட முடியாத சொத்துக்கள் மிகுதியாக இருப்பதாக தெரிகிறது. வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர், தெற்கு பார்த்த கருடன், சூரிய ஒளி சுவாமி பாதத்தின் மீது விழும். இடுக்காடு சம்பந்தப்பட்ட பூமியில் உள்ள க்ஷேத்திரம் பீடத்தின் கீழே பஞ்சலோக விக்கிரகம் இருக்கலாம். 10 தின உற்சவங்கள் நடைபெற்றுள்ளன. பிருந்தாவனத்தின் அமைப்பை போல பெருமாளுக்கும் அதே போல் பீடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு பிரசன்னத்திலும், மேலும் பிருந்தாவனம் விபுதேந்திரருடையதா, ஆலயம் மத்வ சம்பிரதாயமா, கைலாசபுரத்தில் பிருந்தாவனம் உள்ளதா அல்லது ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆலயத்தில் உள்ளதா என்று மீண்டும் பிரசன்னம் பார்த்தபோது ஆலயம் மாத்வ சம்பிரதாயமானது என்றும், ஏற்கனவே முதன் முதலில் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆலய பிரசன்ன பிரகாரம் பிருந்தாவனம் ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு அருகில் இருப்பதுதான் பிரதானத்துவம் என்றும் தெரிய வந்தது. ஆக பிரசன்னம் பார்த்ததன்படியும் வெளிப்படையாக தெரியும்படியும் இருப்பது ஸ்ரீனிவாசர் ஆலயத்தின் முன் உள்ள பிருந்தாவனம்தான். என்றாலும் ஸ்ரீ மந்திராலய மடத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டால் தானே இன்னமும் நிரூபணமாகும். அதுவரை பொறுத்திருப்போம் என்று 8 பாகங்களில் எழுதாமல் விட்டிருந்தேன். 9ஆம் பாகம் எழுதுவதற்குள் விபுதேந்திர பிருந்தாவனம் குறித்து ஒரு முடிவு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அவ்வாறே மந்திராலய மடாதிபதிகள் மூலம் உறுதியும் ஆயிற்று. 2011ஆம் ஆண்டில் மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்தர் ஸ்ரீ மூலராமர் பெட்டியை ஸ்ரீனிவாசர் ஆலயத்திற்கு எதிரில் உள்ள பிருந்தாவனத்தின் மீது வைத்து இவர்தான் ஸ்ரீ விபுதேந்திரர் என்று எல்லோருக்கும் எடுத்து காட்டியுள்ளார். ஸ்ரீ விபுதேந்திரரும் அவர் மூலம் கிடைத்த காணுதற்கரிய ஸ்ரீ நரசிம்மரும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷங்கள் என்றால் மிகையில்லை. சரி, மந்திராலய பீடாதிபதிகள் ஒரு வழியாய் ஒரு முடிவிற்கு வந்தாலும் கைலாசபுரத்தில் பூமிக்கு அடியில் விபுதேந்திரர் இருப்பாரோ என்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படியே இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டாலும் ஸ்ரீனிவாசர் ஆலயமும் கைலாசபுரமும் வெகு தூரத்தில் இல்லை. ஒரே நதிக்கரையில்தான் ரெண்டும் அருகருகே உள்ளன. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 1 கிலோமீட்டரிலிருந்து 2 கிலோமீட்டருக்குள் தான். அப்படியானால் இங்கும் இருக்கிறார் அங்கும் இருக்கிறார் என்று பொருளா என்றால், இல்லை, ஸ்ரீனிவாசர் ஆலயத்திற்கு எதிரே தான் இருக்கிறார் என்று கொள்ள வேண்டும். ஏனெனில் ஹிரண்யகசிபு பிரகலாதராஜரிடம் உன் ஸ்ரீஹரி இந்த தூணில் இருக்கிறாரா அந்த தூணில் இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டே போன போது பகவானும் அந்தந்த தூண்களில் பிரசன்னமானாராம். அந்தந்த தூண்களிலிருந்து வெளிப்படுவதற்கு சித்தமாயிருந்தாராம். அவ்வாறே ஸ்ரீ விபுதேந்திரர் ஸ்ரீனிவாசர் சந்நிதிக்கு எதிரே உள்ள பிருந்தாவனத்தின் கீழே ஒருவேளை இல்லாதிருந்தாலும் கூட கைலாசபுரத்திலோ அல்லது திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் வேறெங்காவது இருந்தாலும் கூட ஸ்ரீ சுயதேந்திரர் ஸ்ரீ மூலராமர் பெட்டியை ஸ்ரீனிவாசர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள பிருந்தாவனத்தின் மீது வைத்ததனால் ஸ்ரீ விபுதேந்திரர் எவ்விடத்திலிருந்தும் பூமிக்கு அடியிலேயே வந்து இவ்விடத்தில் நிலை கொண்டு விடுவார் என்பது என் கணிப்பு. என் கணிப்பு எப்போதும் பொய்த்ததில்லை. ஸ்ரீ குருராஜரின் அருளால் தியானத்தின் போது நான் எதை உணர்கிறேனோ அது மிக சரியாக இருக்கும். ஆனால் அதற்காக நான் சில போது நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியும் இருக்கும். ஸ்ரீ குருராஜர் எனக்கு கற்றுத்தந்த பாடங்கள் பல. அவற்றுள் எப்போதும் பொறுமையாக இரு, எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதே, தீர ஆராய்ந்து அதன் பின்னே முடிவெடு. உண்மையை அறிவதற்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் காத்திரு. யார் என்ன சொன்னாலும் எதற்கும் கலங்காதே. எப்போதும் நடுவு நிலைமை தவறாதே.
உன் செயலை சிலர் குறை சொன்னாலும் அதை கூர்ந்து கவனி. சில போது அதிலிருந்து கூட உனக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்கும் என்பதாக தியானத்தின் போது எனக்கு உரைத்ததை நான் கடைபிடித்து வருகிறேன். ஸ்ரீ விபுதேந்திரர் பிருந்தாவனத்தை போல் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் குறித்து நான் மேற்கொண்ட ஆய்வுகளின் போதும் மேல் சொன்ன எல்லாவற்றையும் கடைபிடித்தேன். நான் வருடக்கணக்கில் காத்திருந்தது வீண் போகவில்லை. அடுத்தடுத்து வரும் அத்தியாயங்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் சரித்திரத்தின் துவக்கத்தை, அதாவது ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தை அவதரித்த இடத்தை மிக சரியாக உங்களுக்கு உணர்த்தும் என்பதில் எனக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. சர்ச்சைகளும் அதற்கான எனது விளக்கங்களும் நான் மேற்கொண்ட ஆய்வுகளும் கட்டாயம் உங்களை பிரமிப்பில் ஆழ்த்தும். அவற்றில் ஆழ வாருங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு.